டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29ஆம் தேதி 11ஆம் மாதம் 2017 கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நீண்ட நாள் ஒரு பணப்பிரச்சனை தீர்ந்து மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சுபவிரயத்திற்கு உண்டான செலவுகள் அதிகமாகும். கடன் அமைப்பு அதனால் ஏற்பட்டாலும் குடும்பத்திலும் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தால் சிலருக்கு பெரிய யோகங்களும் அனுகூலம் தெரியும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளுவர்கள் ஞாபக மருதி இல்லாமல் பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபம் அனுகூலங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள், திடீர் பண உறவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பண அமைப்பு, உழைத்ததற்கு செய்த கூலிக்கு என்று இருக்கக்கூடிய பணம் தட்டி கொண்டே போன அமைப்பு திடீரென்று மாறி உங்களுக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது. பெரிய மனிதர்களின் சந்திப்பால் புது உத்தியோக பிராப்தங்கள், புதுசாக கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபம் அனுகூலங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கைகள், குடும்பத்துடன் யாத்திரைகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, மனதில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுவது, வெளிவட்டாரம் அனுகூலங்கள், வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆதாயங்கள் விரைவில் கிடைப்பதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தாலே மற்ற விஷயங்கள் அனைத்தையும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். யாரிடு விஷயத்திலும் மூக்க நுழைக்காதீர்கள். அண்டையாளரட்டு விஷயத்தில் கூட சிறு வாக்குவாதங்கள் உங்களுக்கு அவமானகரமான பிரச்சனை ஏற்படுத்திவிடும். சட்ட சிக்கல் உள்ள இடத்திலிருந்து விலகிவிடுங்கள். நட்பு விஷயத்தில் தாய் தந்தையர் உடல்நிலையில் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை இன்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஃபோன்களில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனம் அலைப்பாயக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ மேலதிகாரிகளுக்கு ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். தேகாரோக்கியத்தில் முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் இன்று சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளை மற்றவர்கள் முன்னாடி கேவலப்படுத்துவது பெரும் சிக்கலையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம், வெளிவட்டாரம், வார்த்தைக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாகவே இன்றைய நாள் காணப்பட்டாலும் உணர்ச்சி வசப்படுவது, வெளிவட்டாரத்தில் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களை அனுமதிப்பது, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது, ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இல்லை என்றால் தேவையில்லாத குழப்பங்கள் பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஏற்கனவே குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு உள்ளவர்கள் வாயை மூடிக்கொண்டிருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, கடனமைப்பு நிவர்த்தி, புது கடனமைப்புக்கு உத்தரவாதங்கள், ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, எதிரிகள் பலம் திடீரென்று உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மனசங்கடங்கள், எல்லா விஷயத்திலும் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பது மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். பட் மறைமுக எதிரிகளின் பலம் அதிகரித்து உள்ளதனால் குருவின் ஆதிக்கம் ஜென்மத்தில் இருப்பதனால் பொறுமை காட்டுவது பல விதத்தில் நன்மை. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது பெருமளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சட்ட சிக்கல் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் சட்டத்திற்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதுமே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பதும், அடிவயிற்றில்
வயிற்றிலிருந்து கழிவுகள் போகிற இடத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள விருச்சக ராசிக்காரர்கள் அந்த வீரியம் அதிகம் பறிக்கக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மருந்து மாத்திரைகளை தவற விழுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். சிறு சிறு விஷயத்திற்கூட உணர்ச்சி வசப்படுவது, வயிற்றில் உள்ள அமிலங்களை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்க்காத இடம், பண விஷயம், மற்ற விஷயங்களில் பிரச்சனைகள் காணப்படவில்லை என்றாலும் தேக ஆரோக்கியமும் மனக்கிளக்கமும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவு, தாய் வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்தத்துக்கும் உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. திட்டமிடாத பயணங்கள் கூட வெற்றியை ஏற்படுத்தி தரும். புது உத்தியோக பிராப்தம், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், புதிதாக முதலீடு செய்வது, பழைய கடன்கள் திடீரென்று பைசல் செய்வது, வராத பணங்கள் வருவது, எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நட்பு பாராட்டுவது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது, குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு இருந்த அமைப்பு திடீரென்று நிவர்த்தி ஏற்படுவது, மேல் மக்கள் மூலியமாக சந்தோஷம் அனுகூலம் ஏற்படுவது, பெரியவர்களின் ஆசீர்வாதம், தெய்வ வழி மார்க்கங்களுக்கு உண்டான பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தும். எல்லாம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். தைரியம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. சிறு சிறு அவமானங்கள் சிலரால் ஏற்பட்டாலும் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்பித்து உங்களுடைய வெற்றி படிகள் விரைவிலே வரக்கூடிய காட்சிகள் மிக விரைவிலே எதிர்பார்க்கலாம். அதனால் பொறுமை, நிதானம், அவசரகதி வேணாம். உடன் இருப்பவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிக்கு பலியாகாமலே இருந்தாலே கும்பத்திற்கு ஏற்றங்கள் வருங்காலத்தில் விரைவில் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தேக ஆரோக்கியம், இதய பகுதி ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அனைத்து விஷயத்திலும் நிதானம், தேன் தடவை வார்த்தை, முடிந்த அளவுக்கு ஓய்வு, மனதிற்கு பிடித்த பாடல்கள் கேட்பது, தெய்வ சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வருவது என்று இருப்பது நன்மை. சிறிது உணர்ச்சி வசப்படுவது, பசியை அப்படியே கவனிக்காமல் விடுவதெல்லாம் பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் குழப்பத்தையும் மயக்கத்தையும் ஏற்படுத்திவிடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.